இனிய நல்ல நாள் இந்த நாள். இறைவனை இணைந்து நாம் போற்றி துதிப்போம். இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை கேட்போம். பொதுக்காலத்தினுடைய 20வது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா? நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஒபிராவில் உள்ள ஒரு கருவாளி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபியேசர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியத்துரைத்த அவரது வியத்தகு செயல்களையெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையில் இருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்றி இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமுன் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாளி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையிலிருந்து நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஒபிராவில் உள்ளது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பிச் செல்லல் ஆகாது. இறைவன் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 19 பிரிவு வாக்குகள் 23 30 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரிடம், செல்வர் விண்ணரசிலே புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புது படைப்பின் நாளிலே மானிட மகன் தமது மாட்சி மிகு அரியணையிலே விற்றிருப்பார். அப்பொழுது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களுக்கு நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளிலே விற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் அவர் கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு எந்த செயலை செய்தாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் உங்களுக்கு இதை செய்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் இதை உங்களுக்கு வழங்குகின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு சுயநல போக்கிலேயே இன்றைக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் என்று கேட்டு பார்த்து இன்றைக்கு பல விதங்களிலே மனிதனுடைய மனமானது சுதந்திரமாய் செயல்படுகின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் போய்விட்டதோ என்று எண்ணத் தோன்றுகின்றது. பேதுருவும் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவருடைய மேலான அருள் இரக்கத்திலே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் வாரி வழங்குகின்ற வள்ளலாகவே இருக்கின்றார். தன்னை நாடி தேடி வருகின்ற மக்கள் யாரையுமே அவர் கைவிட்டு விடுவதில்லை என்பதுதான் உண்மையும் கூட. எனவே ஆண்டவர் தருகின்ற கைமாறு ஒன்று எங்களுக்கு போதும் என்று சொல்லி வாழுகின்ற மனிதர்கள் மனம் இன்றைக்கு அத்தகைய ஒரு மனநிலையை பெற்றவர்களாய் வாழ்ந்தால் மாத்திரமே வாழ்வினுடைய நலன்களை காண முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. மாறாக அற்ப நிலையிலே இருந்து கொண்டு, இது எனக்கு கிடைக்குமா, அது எனக்கு கிடைக்குமா, அவை எனக்கு கிடைக்குமா என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆளாய் பறந்து திரிய முற்படுகின்ற பொழுது இன்றைக்கு ஏமாற்றுவோர் உண்டு என்பதுதான் உண்மை. காரணம், இன்றைக்கு வெறும் 1000, 500, 3000, 5000 என்பது வரை மக்களுக்கு பணம் கொடுத்துவிட்டு ஓட்டுகளை வாங்கிக் கொண்டு 5 அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த 5000 அந்த 5 ஒரு கையுட்டாக தரப்படுகிறது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த 5 அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற சலுகைகள் என்ன, அவர்கள் பெற்றுக்கொள்கின்ற காரியங்கள் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது அளவிட முடியாத சொத்துக்களை சேகரித்துக் கொள்ள விளைகின்றார்கள் மண்ணுலகிலே. அருமையானவர்களே, இன்றைக்கு எந்த செயலாக இருந்தாலும் சரி, சுதந்திர மனதோடு நான் விரும்பி இதை செய்கின்றேன், இது
ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தால் போதுமானது என்கின்ற அந்த மனநிலையோடு எந்த காரியத்தையும் நாம் செய்ய விளைகின்ற பொழுது, எந்த நல்ல செயலையும் நாம் செய்ய விளைகின்ற பொழுது, ஆண்டவர் உரிய கைமாறை உரிய காலத்திலே தந்து ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. அத்தகைய மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் சொல்லிக் கொடுத்து, எதை செய்தாலும் விருப்பத்தோடு சுதந்திரமான மனநிலையோடு உன்னுடைய உள்ளார்ந்த நல்ல அன்பு கொண்ட இதயத்தோடு செய்ய பழகு, ஆண்டவர் உரிய காலத்திலே உனக்கு சன்மானம் தருவார் என்பதை சொல்லிக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அடுத்த தலைமுறையையும் இத்தகைய மனநிலையோடு வளர்த்தெடுக்க நாம் முனைவோம். இறை அருள் பெற நாம் முற்படுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.